கேரள் தாலுக்கா பண்டாரவாளையிலேருந்து நம்ம எஸ்பி சாரை பார்க்க வந்திருக்கேன். ஊரில் வந்து சுந்தர்ராஜ் அவங்க திமுக பிரமுகர், நம்ம வர்த்தகணி தெற்கு மாவட்ட வர்த்தகணி அமைப்பாளராக இருக்காரு. அவங்க பையன் ஜெயபாலன் தொடர்ந்து ஊருக்குள்ள ஒரு அஞ்சாண்டா தொடர்ந்து ஒரே ஊருக்குள்ள ஒரே அட்டுழியமாக இருக்குது. ஊருக்குள்ளே யாரும் நடமாட முடியல, யார் போனாலும் வந்தாலும் சும்மா நிப்பாட்டி போதையில் நிப்பாட்டி அடிக்கிறது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடக்கில் இருந்த எங்கள் அப்பா என் தம்பி ரெண்டு பேரையும் பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அதுபோக ஒரு கருப்பணி பண்ணி அடிக்க பார்த்தாங்க. அதுபோக ஒரு ஃப்ரெண்டோட அவங்க அம்மா ரோட்டில் நின்றுதவங்கள வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்கு வச்சு அடிச்சிருக்காங்க. அதுபோக ஒரு இன்னொருத்தவங்க வீட்டு கேட்டை வர உடச்சிருக்காங்க. அதுபோக என் கடையில் வந்து ஜாமான் வாங்கிட்டு இருந்தவங்க அந்த அவங்களையும் தாக்கியிருக்காங்க. தொடர்ந்து ஊருக்குள்ளே தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதுபோக இப்போ இது நம்ம குரூப்பில் வேறு கொலை மிரட்டல் வேறு விட்டுருக்காங்க. இந்த மாதிரி நான் ஊருக்குள்ள வந்தேன்னா யாருனாலும் வெட்டுவேன், யாரும் என்ன கேட்க முடியாது, எங்கள் அப்பா கட்சியில் இருக்காங்க, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் அதுக்கு தான் எஸ்பி சாரை பார்க்க வந்திருக்கோம். அவங்க வந்து ஊருக்குள்ளே தான் ஆனால் சுற்றிட்டு இருக்கான், ஆனால் இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஏறல ஏற்கனவே தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. ஏரல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியும் அது நம்ம எஸ்பி சார் தான், அதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள பிடிச்சி உள்ள போட்டு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதை நம்பி தான் எஸ்பி சாரை பார்க்க வந்திருக்கோம். தக்க தண்டனை வாங்கி கொடுப்பான்னு சொல்லி நம்புகிறோம். உங்கள் பேர்? என் பேர் பெரியசாமி. நாங்கள் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் கலெக்ஷன் மேனேஜராக இருக்கேன்.